உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகனுடைய இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம்? இந்த 5-6 மாத காலத்தில் வந்து அதிமுகவோட அரசியல் செயல்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டு போடுறதையும் அறிக்கை வெளியிடுவதையும் தவிர இந்த அதிமுக அரசு வந்து எதுவுமே செய்யல. எதிர்கட்சிகளை துடைத்தெறிந்து விட்டு அதிமுக எல்லா இடங்களையும் வெற்றி பெற்றிருக்கு. ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க்ல இருக்க ஓட்ஸ் உழுந்திருந்தாலே 30% வந்திருப்பாங்க. அம்மா இருந்தப்போ நாங்கள் இவ்வளோ மோசமாக தோக்கல, இந்த என்ன இயல்பாக வரத்தானே செய்யும். அந்த அம்மா இருக்கும்போது இவ்வளோ மோசமாக தோக்கல, வெறும் 2 சீட்டு அசிங்கமாக போகும். இன்னைக்கு அதிமுக தலைமையில் ஒரு குழப்பம் நடிக்கிறது, அந்த குழப்பம் வந்து உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கும். லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஈழப்போரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் உனக்கு யார் சார் ஓட்டு போடுவோம் உங்களுக்கு சொல்லுங்கள். கவுன்சில் எலெக்ஷனுக்கு நடந்துகிட்டு இருக்கு, நீ அங்கே போயிட்டு ஈழப்போர் ஏ ராஜபக்சேன்னு பேசிகிட்டு இருந்தா கோவை மாவட்டத்துக்கு பிஜேபி இளைஞர் அணி துணைச் செயலாளர் இல்லையா? யார் ஒத்த ஓட்டு சிங்காரம்? அதிமுக கூட்டணி இல்லை, யார் முதல்வர் வேட்பாளர்னு பிஜேபி தான் தீர்மானிக்குமா? இது எவ்வளவு ஆணவமான பேச்சு, யோசிச்சு பாருங்க. 2 கவுன்சிலர் சீட்டு வாங்குறதுக்கு தலையிட நீங்கள் நின்று தண்ணி குடிக்கிறீங்க. என்னன்னா ஒருவேளை பிஜேபின்னு சொல்லி தான் இந்த ஒத்த ஓட்டு விழுந்திருக்காது. வணக்கம் தலையங்கம் நேர்களே, இந்த வார அரசியல் நிகழ்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். உள்ளாட்சி தேர்தல், திரு அண்ணாமலை, முக ஸ்டாலின் இவர்கள் ஆளுநரை சந்தித்தது போன்ற மற்ற பல விஷயங்களை இந்த வார அரசியலில் நாம் பேசவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் ஜோதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் ஜோதி. சார், உள்ளாட்சி தேர்தல் பற்றி போயிடலாம். நான் அடுத்ததாக, உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகனுடைய இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, இந்த 6 மாதமாக அதிமுக என்ன அரசியல் பண்ணாங்க? உங்களுக்கு 66 சீட்டை தமிழக மக்கள் உங்களுக்கு அளித்தார்கள். நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக உங்களுடைய பணியை என்ன மாதிரி எதிர்க்கட்சியாக பணியாற்றினீர்கள் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த 5-6 மாத காலத்தில் வந்து அதிமுகவோட அரசியல் செயல்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டு போடுறதையும் அறிக்கை வெளியிடுவதையும் தவிர இந்த அதிமுக அரசு வந்து எதுவுமே செய்யலை. ஈவன் சட்டப்பேரவையிலே கூட வந்து திமுகவை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு அதிமுக தவறிடுச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். உங்களுக்கு அதிமுகவோட அடிப்படை கொள்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக எதிர்ப்பை தவிர அதிமுகவுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது. கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு அதிமுகவோட முழக்கம், கொள்கை எல்லாமே. அப்படி இருக்கும்போது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்கள் அசம்பிளியில் கருணாநிதியை அவ்வளோ நேரம் புகழ்ந்து பேசுகிறாரு, நல்லாட்சி தான் நடத்திட்டு இருக்கு அப்படின்றாரு. அது போக வந்து அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் தங்கள் மீது எப்போது ஊழல் வழக்கு வரும்ட்டு அஞ்சிக்கிட்டே இதனாலேயே திமுக சரிவர விமர்சனம் செய்யாமல் இருக்காங்க. உங்களுக்கு 10 வருஷமாக ஆட்சியில் இல்லைனாலும் இந்த 10 வருஷமாக வந்து டிஎம்கே வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எந்த இடத்துல நிறுத்தலைன்றது நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அரசுக்கு எதிரான போராட்டங்கள், ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்கறது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த 6 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு? இங்கே எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஜனங்கக்கிட்ட ஓட்டு கேட்குறீங்கன்ற. இன்னொன்று, 2021 தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலில் இருந்த அந்த அதிமுக கூட்டணியின் தொடரலன்றதை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி வந்து இந்த ஊரக ஒன்றிய கவுன்சிலர் இதில் வந்து 40 சீட்டோ என்னமோ பாமக வெற்றி பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ அந்த பாமக வந்து அதிமுக சேர்ந்து இருந்துச்சுன்னா இந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அது ஒரு காரணம், எதிர்கட்சிகளோட ஒற்றுமை இல்லாதது தான் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வெற்றி கிடைத்ததுக்கு காரணம். அதுக்காக திமுக இந்த 6 மாதத்தில் எதுவுமே நல்லது பண்ணல அப்படின்ட்டு நான் சொல்லலை. ஆனால் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இது ஸ்வீப், இது எதிர்கட்சிகளை துடைத்தெறிந்து விட்டு திமுக எல்லா இடங்களையும் வெற்றி பெற்றிருக்கு. இதுக்கு வந்து இது போக அதிமுகவில் தலைமை குழப்பமும் நீடிக்கிறது. தலைமை குழப்பம் நீடிப்பதனால் தான் இவர்களால் சரிவர அரசியலை செய்ய முடியவில்லைங்க. அப்படியானால் நீங்கள் வந்து சசிகலாவுடைய தலைமை அவசியமாகிறதா இப்பொழுது? சசிகலான்ட்டு இல்லை, ஒரு வலிமையான தலைமை வந்து அதிமுகவுக்கு அவசியமாக இல்லையா? உங்களுக்கு அந்த ரெட்டையில் சின்னம் ஏற்கனவே அதிமுகவுக்கு இருந்த வாக்கு வங்கியை வச்சு சட்டப்பேரவை தேர்தலில் சமாளிச்சிட்டாங்க, 66 சீட்டில் ஜெயிச்சிட்டாங்க. அது மட்டும் போதாது இல்லையா? நீங்கள் இந்த 6 மாதத்தில் தலைமையில் குழப்பம் நீடிக்கிறது அப்படின்றத வந்து எடப்பாடி மற்றும் திரு பன்னீர்செல்வத்தின் செயல்பாடுகளே நமக்கு காட்டுது. இவர் பிரைம் மினிஸ்டர் தனியாக லெட்டர் எழுதுவார், அவர் தனியாக லெட்டர் எழுதுவார், இவர் தனியாக அறிக்கை விடுவார், அவர் தனியாக அறிக்கை விடுவார். அப்போ இது என்ன, ஒரு கட்சியாக இன்னும் எத்தனை கட்சி நடத்துகிறீங்க நீங்கள்? நீங்கள் விஜய் இருக்கிறதுலே மோசமான கட்சியாக நான் கருதும் விஜயகாந்த் கட்சியில் கூட ஒருத்தர் தான் அறிக்கை விடுவார். இங்கே வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இவர் அறிக்கை விடுவார், புதன்கிழமை அவர் அறிக்கை விடுவார், வியாழக்கிழமை அவர் ட்வீட் போட்டார்னா சனிக்கிழமை இவர் ட்வீட் போடுவார். இப்படி தானே போயிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து சசிகலாவோட தேவை அதிமுக தொண்டனுக்கு அதிகரித்திருக்கும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அதிமுகவுக்கு வந்து கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பை தவிர பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு கொள்கையே கிடையாது. நீங்கள் 91 தேர்தல் முடிவுகளை பார்க்கணும், நீங்கள் 89 தேர்தல் முடிவுகளை. எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக 2 பிரியுது. ஒரு பக்கம் ஜானகி தலைமையில் ஒரு அணி, ஜெயலலிதா தலைமையில் இன்னொரு அணி பிரிஞ்சு இரட்டைப்புறா சேவல் சின்னத்தில் அவங்க போட்டிட்டாங்க. ஜானகி அணி துடைத்து எறியப்பட்டது.
இத்தனைக்கும் அவங்க எம்ஜிஆர் அப்போ வந்து தமிழக முன்னேற்ற முன்னணியோ அதை ஒன்று ஆரம்பித்தாருன்னு நினைக்கிறேன். அந்த சிவாஜியை தொடங்கி அந்த கட்சியும் ஜானகியும் கூட்டணி சேர்ந்து அந்த தேர்தலில் போட்டிட்டார்கள். அந்த மாதிரி கூட்டணியெலாம் இருந்தும் கூட அது துடை தெரியப்பட்டது. ஜெயலலிதா வந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையில் அவர் வெற்றி பெற்றார். அப்போ வந்து ஜானகி செய்த தவறு என்னன்ட்டு பின்னாடி வந்து ஆய்வாளர்கள் வந்து அந்த தேர்தல் முடிவுகளையும் அதிமுக வரலாறையும் பரிசீலிக்கும்போது அவர்கள் சொன்னது, ஜானகி செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, கலைஞரோடு மேடை ஏறி கலைஞர் தமிழகத்துக்கு கிடைத்த வரம் என்று மேடையில் பேசினார். அதிமுக காரனுக்கு திமுக எதிர்க்கிறது ஒன்று தான் வேலை. அப்போ இந்த அம்மா போய் மேடையில் உட்காந்து கலைஞரை வாழ்த்து பேசினாலும் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? ஆனால் ஜெயலலிதா அதை புரிஞ்சுக்கிட்டாரு. கண்ணை மூடிட்டு கருணாநிதி எதுக்கணும், திமுக எதுக்கணும், அவ்வளோதான். தீய சக்தின்லாம் எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அவர்? ஸோ அதுதானே ஜெயலலிதாவுக்கு மீண்டும் மீண்டும் வெற்றியை தேடித்தந்தது. ஓகே, நீங்கள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு வாக்குகளோட எண்ணிக்கை கணிசம். இப்போ பிஜேபி எப்படி வந்து 40% வாங்கிட்டு 60% எதிர்கட்சிகளோட வாக்குகளை சிதறடித்ததோ, அதே போல் திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் கணிசமாக இருக்கிறது. அதை வந்து சரியாக கன்சாலிடேட் பண்ணது ஜெயலலிதா பண்ணாங்க. நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அவர் கலைஞர் புகழப்பட வேண்டியவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்கள்ட்ட இருக்க நல்ல குணத்தை நீங்கள் பாராட்டணும். அது யாராக இருந்தாலும் பாராட்ட வேண்டுன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு கருணாநிதி இப்படி வானலாக புகழ்ந்தால் அதிமுக தொண்டை எப்படி பார்ப்பான்? ஓகே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன்னா நீங்கள் சசிகலாவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்தே எது தொடர்ந்து இப்போ இந்த இவங்க ஜெயிலேருந்து வந்த பிறகு இவர்களோட ஸ்டேட்மெண்ட்டு ஆடியோ டேப்பு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, திமுகவிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், அம்மா ஆட்சி அமைக்க வேண்டும், நமது பொது எதிரி திமுகன்றதை மீண்டும் மீண்டும் அவங்க வலியுறுத்துறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஓகே திமுக எதிர்ப்பு வாக்குகள் கணிசமாக இருக்குது அப்படின்றது. இவர் இப்போ ஓபிஎஸ் வந்து பாராட்டி பேசுனது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் நம்ம பார்க்கலாம். அதனால அவருடைய அவருக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்றது எப்படி புரிஞ்சு? இல்லை, ஆரோக்கியமான அரசியலாக நீங்கள் எடுத்துங்க, ஓட்டு விழாது பரவாயில்லையா, ஓட்டு விழாது. நீங்களும் நானும் பாராட்டலாம். மக்கள் இந்த ஆரோக்கியமான அரசியலை விரும்பலன்ற தொண்டர்கள் இதை விரும்ப மாட்டார்கள். கண்ணை மூட்டு திமுக இருக்கணும். சரி, நான் கேட்குறேன், அதிமுக கட்சி என்ன ஒரு கொள்கை சித்தாந்தங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதா, இல்லை மார்க்ஸ் வெளியிட்ட கம்யூனிஸ்ட் அறிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த கட்சி உருவானதா? ஒரு சினிமா நடிகர் ஆட்சி விட்டு வெளில வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, அப்படி போனவங்க தானே பின்னாடி? அவரை தானே ஒரு 10 வருஷம் அடுத்தடுத்து கொண்டாடணும். அப்போ அதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? திமுக எதிர்ப்பை தவிர எம்ஜிஆருக்கு வேறு என்ன கொள்கை இருந்துச்சு? ஓகே, கொள்கைகளுக்குள்ளே போக வேணாம். அவர் எதுக்காக கொண்டாடுறாங்க போதும்? யார்? எம்ஜிஆர். கருணாநிதி எதிர்த்தாருன்றதுக்காக தான். அவருக்கு இருந்த கரிஸ்மான்றது வேறு, அதிமுகோட வாக்கு வங்கி கருணாநிதி எதிர்ப்பு வாக்கு வங்கி தான். அதில் அதுதான் ஜெயலலிதாவும் செஞ்சாங்க, எம்ஜிஆர் தான் செஞ்சார். இப்போது அந்த எதிர்ப்பு அரசியல் மிஸ் ஆகுதுன்றீங்க? இல்லை, நீங்கள் நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து கண்ணை முடிட்டு திமுக எதிர்க்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, பண்பான அரசியல் நாகரிக அரசியல் இதெல்லாம் ஓகே. அதிமுக தொண்டை இதை எப்படி பார்ப்பான்? இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்போ வந்து இவரை அதிமுகனுடைய இந்த இரட்டை தலைமையை வேறு மாதிரி அவருடைய டைரக்ஷன் வந்து ரீடைரக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? சசிகலாவை நோக்கியோ இல்லை இணைந்து? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கும்போது அதிமுகவுக்கு இன்று சசிகலாவின் தேவை அதிகரித்திருப்பதாக பார்க்குறேன். உங்களுக்கு இவ்வளோ நாள் அதெல்லாம் எங்களுக்கு இந்த தலைமை வேணாம், ஒற்றை தலைமை வேண்டாம், இரட்டை தலைமையிலே நடந்துக்கிறோம், வழிநடத்தும் குழு வச்சுருக்கோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் இவ்வளோலாம் நடத்திட்டு இருக்கும்போது இந்த தேர்தலை ஏன் இந்த படுதோல்வி? உங்களுக்கு திமுக ஆட்சி நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கனால இந்த ஆட்சியில் குறைகளே இல்லைன்ட்டுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அதிமுக பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சியில் இருந்தாலும் கூட அதிமுக ஆட்சியில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றுச்சா இல்லையா? 50% மேலே வெற்றி பெற்றாங்க. நீங்கள் 10% கூட இன்றைக்கி வாங்கலையே, ஏன்? அது உங்கள் தலைமையில் உள்ள குறைபாடு. நீங்கள் கட்சியை வழிநடத்தும் விதத்தை வந்து மக்களும் விரும்பவில்லை, அதிமுக தொண்டர்களும் விரும்பவில்லை. ஏடிஎம்கேட ஓட் பேங்க்ல இருக்க ஓட்ஸ் உழுந்திருந்தாலே 30% வந்திருப்பாங்க. ஏன் இந்த படுதோல்வின்றதை யோசிச்சு பாருங்க. அந்த நகர கவுன்சிலர் அது 140 இடங்களுக்கு போட்டிட்டாங்களே, மாவட்ட கவுன்சிலர் அந்த மாவட்ட கவுன்சிலர்ல 140 இடங்கள்ல 2 இடம் வெற்றி பெற்றிருக்குங்க. இத்தனைக்கும் அலையன்ஸ் வித் பிஜேபி மறந்துடாதீங்க. அலையன்ஸ் வித் பிஜேபி ஏற்கனவே அந்த அணியில் இருந்த கட்சிகள் அதே அணியில் தான் தொடர்றாங்க. அப்படி இருக்கும்போது 140 இடங்களை வெறும் 2 இடங்கள் வாங்குறாங்கன்னா அதிமுக எந்த அளவுக்கு பலவீனமா இருக்குன்றது இப்ப தெரியுதா? ஸோ இப்போ ஒரு அதிமுக தொண்டன் எப்படி பார்ப்போம்? அம்மா இருந்தப்போ நாங்கள் இவ்வளோ மோசமாக தோக்கலை, இந்த என்ன இயல்பாக வரத்தானே செய்யும். அந்த அம்மா இருக்கும்போது இவ்வளோ மோசமாக தோக்கலை, வெறும் 2 சீட்டு அசிங்கமாக போகுது. அவங்களே எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து பேசாமல் போய் நம்ம வந்து சின்னம்மா தலைமையில் வழி நடப்போம் அப்படின்ட்டு ஒரு அதிமுக தொண்டன் இந்த முடிவுக்கு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல. இந்த 2 நாளில் சனிக்கிழமை இந்த அம்மா ஏடிஎம்கே ஆஃபீஸ்க்கு போகிறதா சொல்கிறாங்க. போனாங்கன்னா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்குதுன்றதை அப்போ பார்க்கலாம். இன்றைக்கி அதிமுக தலைமையில் ஒரு குழப்பம் நடிக்கிறது, அந்த குழப்பம் வந்து உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் பிரதிபலித்திருக்கு.
மேபி அது நெக்ஸ்ட் அடுத்த வாரம் அரசியல் நிகழ்வு நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். திமுகவுடைய வெற்றி இந்த 4-5 மாத ஆட்சிக்கு கிடைத்த பரிசாக ஸ்டாலின் மக்கள் தலைவராகி விட்டாரா? ஸ்டாலின் மக்கள் தலைவராகி விட்டார், இல்லை இந்த திமுக ஆட்சிக்கு கிடைத்த பரிசுன்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். எதிர்கட்சிகளோட பலவீனமாக தான் இது பார்க்குறேன். ஸ்டாலின் இந்த 6 மாத கால ஆட்சியில் மக்கள் முகம் சுழிக்கும் அளவுக்கு தவறுகள் செய்யவில்லை. ஓரளவுக்கு ஆட்சி நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கார். தமிழக நலன் சார்ந்து பல்வேறு திட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. கடுமையான நிதி பற்றாக்குறையை சந்தித்த போது கூட பெரிய அளவில் கட்டண உயர்வுகளை செய்யவில்லை. பெட்ரோலுக்கு 3 ரூபாய் நம்ம குறைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இன்னும் சில எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியவில்லை. பல்வேறு திட்டங்கள், இந்த கோவில் நிலங்களை மீட்பது, அனைத்து சாதீன அர்ச்சகராக்குவது, இடஒதுக்கீடு விவகாரங்கள் அண்டு சட்டப்பேரவை நன்றாக சிறந்த முறையில் நடத்தியது, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்காக இப்போ ஜெயித்த மாதிரி 98% வெற்றி வாய்ப்புலாம் எந்த கட்சிக்கும் சாத்தியம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஆன்டி டிஎம்கே ஓட்டு தமிழகத்தில் அதிகம்னு குறிப்பிட்டேன். அப்படி இவ்வளோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தமிழகத்தில் இருந்தும் கூட இதை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகள் தவறிவிட்டன. இன்றைக்கி அதிமுக பாமகவை கூட்டணியை விட்டு வெளியேற்றாமல் இவர்கள் தீவிரமாக இறங்கி பிரச்சாரம் செய்து இந்த 6 மாத கால ஆட்சியில் வந்து திமுக அரசை கடுமையான விமர்சனம் செய்து அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை வந்து நடத்தியிருந்தார்கள் என்றால் அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகே, அவங்க சுத்தமாக செயல்பாடு இல்லை, அதிமுக செயல்பாடே கிடையாது. பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய கட்சியான பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஜேபி வந்து கோயில தரக்க போராட்டம் நடத்தலாம், பெட்ரோல் டீசல் விலை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறான். ஓகே, சிலிண்டர் விலை 1000 ரூபாய் தொட்டுருச்சு அதை பற்றி பேச மாட்டேங்கிறான். கோயிலை திறக்காதனால இந்துக்கள் மனசு புண்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவன் அந்த போராட்டம் நடத்தினா அவர்கள் மக்களிடம் வந்து அந்நியப்பட்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா, அவர்கள் கூட்டணியோடு இருந்திருந்தாங்கன்னா அந்த பலம் வேறு, அவங்க போய் நாங்கள் தனியாக நிற்கிறோம், ஜாதி செல்வாக்கில் ஜெயிக்கலான்ட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ ஆப்போசிஷன் எதிர்கட்சின்னு திமுகவுக்கு யார் இருக்கா தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். ஓகே, சீமானை மக்கள் நம்ப தயாராக இல்லை, பிஜேபியை நம்ப தயாராக இல்லை, பிஎம்கே நம்ப தயாராக இல்லை. இவங்க எல்லோரும் தனித்தனி அணியில் நிற்கும்போது மக்களுக்கு என்ன ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க? டிஎம்கே வேண்டாம், வேறு யாரும் போடுறதுன்னு ஆப்ஷன் இல்லையே. பலமான எதிர் அணி இல்லாதது, எதிராளி இல்லாதது ஒரு இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணமாக நான் பார்க்குறேன். இதுக்கு ஸ்டாலின் இது இந்த வெற்றிக்கு வந்து ஸ்டாலினோட பங்கு இருக்குது, திமுக ஆட்சியோட பங்கு இருக்குன்றதை நான் மறுக்க மாட்டேன். ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் வந்து எதிர்கட்சிகளின் பலவீனம் தான் நான் பார்க்குறேன். சீமான் இந்த தேர்தலில் தலையெடுக்க முடியவில்லையே, என்ன காரணம்? சீமான் இந்த சரி இந்த தேர்தலில் தலையெடுக்க முடியலன்னா நீங்கள் அசம்பிளி எலெக்ஷனில் 40 சீட் ஜெயிச்ச மாதிரி பேசுகிறீங்க. எந்த தேர்தலில் தலையெடுத்திருக்காரு? தலையெடுக்க முடியலன்னா வாக்கு வங்கியாவது ஓரளவுக்கு அவருக்கு. எந்த தேர்தலில் வாக்கு வங்கி வந்து அவர் பெருசாக வாங்கியிருக்காரு சொல்லுங்க ஜோதி. அவருடைய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம், 6.5% வாங்கியிருக்காரு ஸ்டார்டிங்ல இருந்து. இப்போ அதை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அவங்க ரீச் பண்ணது 2021 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் தான், 6.5% நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன வாங்கியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். அதுலேயுமே வெற்றின்னு கிடையாது, பட் வாக்கு வங்கி வந்து தொடர்ந்து நம்ம கடந்த ஒரு பதிவில் கூட பேசியிருந்தப்போ அவர் இந்த 100 நாள் வேலைத்திட்டத்தை பற்றி நம்ம பேசினப்போ கூட நான் சொல்லியிருந்தேன். அவர் கட்சி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி தான் நம்ம இப்போ அந்த வளர்ச்சி தான் இந்த 9 நான் மறுத்தனில் அப்போவே மறுத்தனில் இந்த அது எலெக்ஷன் ரோட்டும் பார்க்கலான்னு நீங்கள் அதனால தான் கேட்குறேன். எதன் காரணமாக இதான் அவரோட வளர்ச்சி, எதன் காரணமாக அந்த என்ன காரணம்னா நீங்கள் என்னங்க மக்களுக்கு ஆல்டர்னேட்டாக உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன அரசியலையும் முன்னெடுக்கிறீர்கள் சொல்லுங்கள். லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஈழப்போரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் உனக்கு யார் சார் ஓட்டு போடுவோம் உங்களுக்கு சொல்லுங்கள். நீ இது வந்து 4 தெரு கவுன்சிலருக்கு இங்கே எலெக்ஷன் நடக்குது சரியா, இந்த 4 தெருவில் சாக்கடை அடைச்சிக்கிச்சு, தெருவிளக்கு எரியல, பாலம் கட்டணும், சாலை வசதி வேண்டும், இது தானே லோக்கல் பாடியில் இஷ்யூஸாக இருக்க முடியும். ஓகே, அந்த 4 தெருவுக்கு நடக்கிற எலெக்ஷனில் போய் நீ ஈழத்தை பற்றி பேசியிருந்தா உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும் சொல்லுங்கள். எதுக்கு ஓட்டு போடணும்? அந்த எலெக்ஷனில் போய் காங்கிரஸை திட்டுறது, சோனியா காந்தி அவதூறாக பேசுறது. நீங்கள் இந்த லோக்கல் பாடி நீங்கள் அங்கே போய் என்ன சொல்லணும்னா, டிஎம்கே ஏடிஎம்கே வந்துச்சுன்னா கரப்ஷன் அதிகமாகிடும், உங்களோட பணிகள் கிராமங்களுக்கான ஊராட்சிகளுக்கான பேரூராட்சிகளுக்கான பணிகள் சரிவர நடக்காது, நீங்கள் வந்து நாம் தமிழர் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தீர்கள் என்றால் இவர்கள் மக்கள் பணியாளர்களாக உங்களிடையே செயல்படுவார்கள், நாங்கள் மாற்று அரசியல் முன்வைக்கிறோன்றதான் நீ சொல்லணும். கவுன்சில் எலெக்ஷனுக்கு நடந்துகிட்டு இருக்கு, நீ அங்கே போயிட்டு ஈழப்போர் ஏ ராஜபக்சேன்னு பேசிட்டு இருந்தா நீ அங்கே போய் போட்டி போடுன்னு சொல்லிட்டாங்க ஜனங்க. நம்ம கடந்த இதில் இன்னொரு விஷயம் ஜோதி, நீங்கள் இப்போ இந்த 9 மாவட்டங்களுக்கு நடந்த தேர்தல், 9 மாவட்டங்களும் கிராமப்புறங்களை அதிக கிராமப்புற பகுதிகளை கொண்ட மாவட்டங்கள். இந்த 1.5 வருஷ கொரோனா லாக்டவுன் பீரியடில் வந்து அந்த 100 நாள் வேலை திட்டம் அவர்களை வாழ வைத்தது அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிறந்த பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.
உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த லாக்டவுனில் எந்த ஃபேக்ட்ரியும் திறக்கல, யாருமே வேலைக்கு போகல இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது கிராமத்தில் வந்து அரசாங்கம் வந்து அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபாயோ 300 ரூபாயோ கூலி கிடைக்கிற மாதிரி வேலைக்கு உத்தரவாதத்தை கொடுத்தது. நீ அங்கே போய் அந்த ஏழை உழைப்பாளி மக்கள் வேலை செஞ்சு அவங்க வாங்குறாங்க. அந்த ஏழை உழைப்பாளி மக்கள் வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் வாங்குறத வந்து அவங்க சீட்டாடுறாங்க, குடிக்கிறாங்க, உட்காந்து பெண்கள் பல்லாங்குழி விளையாடுகிறார்கள். நீ பேசுனா இது ஒருத்தனை இழிவுபடுத்துறதா இல்லையா? ஸோ இந்த அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்கு. இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக இது ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நகரத்தில் வந்து நம்ம யாரும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறது இல்லை. அதனால் இதோட தாக்கம் இதோட முக்கியத்துவம் என்னன்றது நமக்கு தெரியாது. இந்த 9 மாவட்டங்களும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் உள்ள நடந்ததே ஊரக உள்ளாட்சி தேர்தல் தானே. உள்ளாட்சி தேர்தல் அங்கே வந்து அவன் அந்த 1.5 வருஷம் அந்த 100 நாள் வேலை திட்டம் அவனோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உதவி இருக்குன்றது அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு தெரியும். அவனை நீ பிச்சைக்காரன் சீட்டாடுறான் பல்லாங்குழி விளையாடுறாங்கன்ட்டு நீ அவங்களை இழிவுபடுத்திட்டு அவங்கக்கிட்ட போய் உறவே அப்படின்னு சொன்னா போடா அப்படின்றாங்க. அதான் நடந்திருக்கதான் நான் பார்க்குறேன். விஜய் இந்த தேர்தலில் அந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் ஆழம் பார்த்துருக்காங்க, அது திருப்தி அடைந்திருக்கிறதா அவருக்கு அந்த இந்த ரிசல்ட் வந்து திருப்தியாக இருக்குமா? திருப்தியாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து விஜய் வந்து இந்த தேர்தலில் ஒரு நிழல் யுத்தத்தை தான் பண்ணார். விஜய் நேரடியாக பிரச்சாரத்தில் இறங்கவில்லை, விஜய் அரசியல் இயக்கத்தை தொடங்கவில்லை. விஜய் ரசிகர்கள்னு சொல்லிட்டு விஜய் படம் அடங்கிய போஸ்டர்களை வச்சுக்கிட்டு விஜயோட கொடியை கட்டிட்டு தான் இந்த வேட்பாளர்கள் இறங்கினாங்க. ஒரு 16 இடங்கள்லேயோ என்னமோ வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கார்கள். அது போக கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 100 உள்ளாட்சி இடங்களில் 90ன்னே வச்சுங்களேன் வெற்றி பெற்றிருக்காங்க. 150 160 அவங்க போட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 150 160 போட்டிட்டு 90 இடங்கள் பெறுறதுன்றது மோர் தென் 50%. இது ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட். பட் இதை விஜய் எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போகிறான்றதான் கொஸ்டின். உங்களுக்கு விஜயகாந்தும் இதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் ஆழம் பார்த்துட்டு தான் 2005 கட்சியை தொடங்கினா 2006 தேர்தலில் போட்டிக்கிட்டார். இப்போ இதில் வந்து ஒரு கன்சிடரபுளான இம்பேக்டை தாக்கத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த தாக்கத்தை இதோடு விட்டுருவாரா இல்லை 2024 எலெக்ஷன்ஸில் வந்து நம்ம போட்டி போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அடுத்து என்ன பண்ண போகிறான்றதை பொறுத்து தான் இது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படின்றத பார்க்கணும். பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் நேரடியாக இறங்காமலேயே விஜயோட மக்கள் இயக்கத்தின் சார்பில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது நல்ல வெற்றி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 தொகுதிகளில் வாக்கு வேறுபாடு, கணிசமான வாக்கு வேறுபாடில் இருந்திருக்கு. அதனால் அவர் விஜய் அரசியலில் இறங்கினா அவர் ஒரு பொட்டன்ஷியல் பொட்டன்ட் சோர்ஸாக இருப்பார்ன்றதுல சந்தேகமே இல்லை. இந்த உள்ளாட்சி தேர்தலில் இப்போது அதிமுகவுடைய பின்னடைவை பார்த்தோம், சீமான் தோல்வி. அதே மாதிரி பாமகவுக்கும் இது வந்து அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டாக இருந்திருக்கு. அது டெஃபினட்டாக தனித்து நின்றப்போ கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம், அமமுக, பாஜக இவங்களுடைய தோல்வியெல்லாம் உங்களுடைய பார்வை இல்லை உங்களோட? அமமுக முழுமையாக நாம் புறந்தள்ள முடியாது அப்படின்றத 5 இடத்துல என்னமோ வெற்றி பெற்றுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அமமுக 5 நம்பர் சரியாக தெரியல. இந்த 5 இடங்களில் குறைந்த இடங்களில் ஒற்றை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத நினைக்கிறேன். லீடிங்கில் இருக்கிறாங்க அவங்க. இப்போ அமமுகவோட தேவையும் இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து முக்கியத்துவம் உண்டு அப்படின்றத வந்து உணர்த்தியிருக்கிறது. அதாவது அதிமுக வந்து இன்னும் வந்து பிளவுபட்டு தனியாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் கிடையாது அப்படின்றத இந்த தேர்தலில் உணர்ந்திருக்கு. இப்போ இது வந்து அமமுகவோட அதிமுகவை இணைப்பதற்கான நெருக்கடியை இந்த தேர்தல் முடிவுகள் அதிகப்படுத்தியிருக்குது. இன்றைக்கி பெரிய அளவுக்கு டிடிவி தினகரன் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று காட்டவில்லை என்றாலும் அதிமுகவும் அமமுகவும் இணைந்தால் திமுகவுக்கு ஒரு வலுவான சக்தியாக இருக்கலான்றதை 2 தேர்தல்களுமே நிரூபித்திருக்கின்றன. உங்களுக்கு 2021 சட்டப்பேரவை தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வேறுபாடு 3.5%. அதில் தான் பட்டு 66 சீட்டு அவங்க ஜெயித்தாங்க. 3.5% தான் வாக்கு வேறுபாடு. அமமுக சட்டப்பேரவை தேர்தலில் பெற்ற வாக்கு 5%. இந்த 5 கொண்டு போய் ஏடிஎம்கே கூட சேர்த்திங்கன்னா திமுக இன்றைக்கி மீண்டும் தோல்வி தானே சந்திச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சந்தித்திருக்கக்கூடிய இந்த படுதோல்வி அமமுகவோடு இணைப்பை நோக்கி அதிமுக தலைமையை நகர்த்தும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து மண்ணை கவியவர்கள் யார் என்றால் நான் பாமகவை தான் சொல்லுவேன். கோட்டை நம்ம எதுக்கு போய் அதிமுக கூட சேர்ந்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும்? நம்ம தனியாக நின்று நார்த்தில் வந்து ஒரு பெரிய ஸ்வீப்பை பண்ணோம்னா 2024 எலெக்ஷனில் 20 சீட்டு கொடுக்குற கட்சியோடு தான் கூட்டணி நின்று பேரம் பேசலான்ற அடிப்படையில் தான் அவர்கள் தனியாக நின்னாங்க. ஏன்னா கூட்டணி அதிமுக கூட்டணியிலேருந்து அவங்க பிச்சுக்கிட்டு வெளியில் போவதற்கான எந்த விதமான அவசியமும் கிடையாது.
ஏழு மாவட்டங்கள் வட தமிழ்நாட்டில் இருந்ததன் காரணமாக தான் பூரா வந்து வன்னிய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடியது ஒரு பகுதி. நம்ம இங்கே வந்து பெரும்பாலான சீட்டு ஒரு 60-70% சீட்டுகளை ஜெயிச்சிடலான்ற கணக்கு அவர்களுக்கு இருந்ததால் தான் தனியாக கூட்டணி பிச்சுக்கிட்டு தனியாக போனாங்க. இது அவங்களுக்கு இது பாமகக்கு வெற்றி தான், அவங்களுடைய கணக்குப்படி அது வெற்றி தானே. இல்லை அதிமுக கூட சேர்ந்திருந்தால் இதை விட அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று. எனக்கு அது சந்தேகமே இல்லை, சந்தேகமே கிடையாது. பாமக அதிமுக கூட்டணி இருந்துச்சுன்னா அதிமுகவும் இவ்வளோ பெரிய தோல்வி தழுவி இருக்காது. உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தை விட்டுருங்க ஜோதி, மீதி இருக்கிற ஏழு மாவட்டமும் வட தமிழ்நாட்டில் தானே இருக்குது. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு எல்லாமே வட தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அங்கே வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். நீங்கள் தான் வந்து நாங்கள் உங்களுக்கு 10.5% உள்ளொதுக்கீடு வாங்கி கொடுத்தோன்ட்டு ஒரு ராமதாஸ் இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ நீங்கள் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ரொம்ப மைனர் பர்சன்டேஜில் தானே நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. அவரே வந்து என்ன சொல்கிறாரு ராமதாஸ், கௌரவமான வெற்றியை மக்கள் எங்களுக்கு அளித்திருக்கிறார். ஓகே, அதாவது துடை தெரியாமல் ஏதாவது கொடுத்துருக்கீங்களே அப்படின்ட்டு தான் அவர் மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த தவறை உணர்ந்திருப்பாங்க. இனிமேல் கூட்டணி இல்லாமல் நம்மளோட கதை எடுபடாதுன்றதை அவங்க உணர்ந்திருப்பாங்க. இன்னொன்று, இந்த ஏழும் வட தமிழ்நாட்டை சேர்ந்தவை. அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் என்பது இதர மாவட்டங்கள், சவுத்து இங்கே சென்னை போன்ற நகரங்கள், கொங்கு, வெஸ்ட் பெல்ட்டு, சவுத்தில் தான் எலெக்ஷன் நடக்க போகுது. இங்கே வெஸ்ட்டு, சவுத்தில், சென்னை போன்ற சிட்டியில் வன்னியர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் அதிகம் செல்வாக்கு படைத்த வட தமிழ்நாட்டிலே உங்களால் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியலன்னு நீங்கள் சவுத்தில் போய் நீங்கள் திருநெல்வேலியில் போயிட்டு மருத்துவரையான்னு கேட்டு பாருங்கள், யாருன்னுபாங்க. ஸோ அப்புறம் அவருடைய நிலைப்பாடு வேறு மாதிரியாக இருக்கும். நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கணும், அப்போ கூட்டணியில் சேர்ந்துருவாங்க, எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் இப்போவே நார்த்து தமிழ்நாட்டிலே இவ்வளோ மோசமாக வந்து தோற்றுருக்காங்கன்னா சவுத்தில் எல்லாம் பாட்டல் மங்கு கட்சி யார் வாக்களிப்பா? ஸோ வேறு வழி இல்லாமல் கூட்டணியில் சேருவாங்க அவங்க. கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் திருப்பி இணைஞ்சு தான் அவனை வேறு வழி இல்லை. இணையாமல் மீண்டும் அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவங்க தனியாக போட்டுக்கிட்டாங்கன்னா 2024 வரைக்கும் அந்த கட்சி தாங்குமான்றதே சந்தேகம். அதனால் பெரிய பின்னடைவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஎம்கேக்கு தான் இந்த தேர்தல் பெரிய பின்னடைவு. கமல் வந்து என்றைக்குமே ஒரு பகுதி நேர அரசியல்வாதிகள் தானே இருந்தார். இங்கிட்டு பிக்பாஸ் நடத்துறது, அங்கிட்டு போன போதுன்னு கேண்டிடேட் போடுறது, தூங்கி எழுந்திரிச்சு மதியம் ஒரு மணி 2 மணி போல் ஒரு ட்வீட் போடுறது, இதான் பாலிட்டிக்ஸா? நீங்கள் அரசியலில் சினிமாவில் நீங்கள் பெரிய நடிகராக இருக்கலாம், 200 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு கொடுக்குற ஒரு மாபெரும் ஸ்டாராக இருக்கலாம். பொது வாழ்க்கை அரசியல் என்று நீங்கள் வரும்போது முழு நேரமும் நீ எங்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதை மக்கள் குறைந்தபட்சம் எதிர்பார்ப்பாங்க. எதிர்கட்சியாகவோ இல்லை எதிர்கட்சியாக ஏதாவோ தனிக்கும் 24 மணி நேரமும் மக்கள் பணியாற்றுகிற கம்யூனிஸ்டுகளே தூக்கி போடுறவங்க. நீங்கள் ஒரு பெரிய கட்சியை நடத்திக்கிட்டு நான் எதுக்கும் வரமாட்டேன், நான் பிக் பாஸ் நடத்துவேன், ட்விட்டர்லேயே நான் கட்சி நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதான் நடக்கும். கமலஹாசன் வந்து நீங்கள் பார்ட் டைமாலாம் பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னா இதாங்க எல்லாருக்குமே இது பாடங்க. இது கமலுக்கு மட்டும் இல்லை, இது விஜய்க்கும் பாடம். விஜய் வந்து நாளைக்கு இப்போது கிடச்சிருக்கக்கூடிய இந்த வெற்றியை மனதில் வச்சுக்கிட்டு இவர் வந்து முழு நேரம் அரசியல் இறங்கினாருன்னா அவருக்கு தமிழக அரசியல் சூழலில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இங்கே 150 கோடி ரூபா பிஸ்னஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கிறேன். இந்த பக்கம் வந்து பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு ரசிகர்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தரேன்ட்டுலாம் சொன்னாங்கன்னா மக்கள் அவரையும் தூக்கி அடிப்பாங்க, சந்தேகமே வேண்டாம். மற்ற கட்சிகள், பாஜக, அவங்களுடைய தோல்வியை பற்றி அவங்களுடைய கதை. நீங்கள் உங்களுக்கு அந்த இந்த பேட்டியில் வந்து அந்த ஒத்த ஓட்டை பற்றி பேசி ஆகணுன்றதுக்காக தான் நீங்கள் திருப்பிங்க பிஜேபி பற்றி எடுக்கல. ஒத்த ஓட்டை பற்றி இல்லை, வேறு அது அந்த கேள்வி நான் நேரடியாகவே கேட்டுருவேன். இல்லை நீங்கள் இப்போ கேட்டதில் இப்போ எதிரணியிலிருந்து எல்லா கட்சியினருடைய தோல்வியை பற்றி பேசிச்சு, பாஜக அதில் மிஸ் ஆயிடுச்சுன்றதுக்காக தான் அந்த கேள்வி வரும். இந்த அக்டோபர் நவம்பர் 2020 என்னென்ன பேச்சு பேசுனாங்கன்றதை யோசிச்சு பாருங்கள் ஜோதி. அதிமுக கூட்டணி இல்லை, யார் முதல்வர் வேட்பாளர்னு பிஜேபி தான் தீர்மானிக்குமா? இது எவ்வளோ ஆணவமான பேச்சு யோசிச்சு பாருங்கள். முருகனும் சொன்னார், அண்ணாமலை சொன்னார், கடந்த இதில் கூட நீங்களும் பதிவு பண்ணுவீங்க. யார் வந்து முதல்வர் வேட்பாளர் என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம். மோடி பின்னால் தமிழகம் அணிவகுத்து நிற்கிறது. பிஜேபி ஒரு மிகப்பெரிய வலுவான சக்தியாக காலூன்று விட்டது. தமிழகத்தில் உண்மையான எதிர்கட்சி பிஜேபி தான். என்னென்ன பேச்சு பேசுனீங்க? 2 கவுன்சிலர் சீட்டு வாங்குறதுக்கு தலையிட நீங்கள் நின்று தண்ணி குடிக்கிறீங்க. உங்கள் பிஜேபியின் பிரிவினைவாத மதவாத அரசியல் தமிழகத்தில் எடுபடாது என்பதை மீண்டும் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளும் நிரூபித்திருக்கின்றன. உங்களுக்கு நீங்கள் இந்த 6 மாதம் திமுக ஆட்சி இருக்குங்க, நீங்கள் திமுக கைனிஸ்டாக பல இடங்களில் நீங்கள் வந்து அவங்களை கார்னர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்திருக்கலாம். நீங்கள் பிஜேபி தமிழ்நாட்டில் இந்த 6 மாத காலத்தில் நடத்திய ஒரே போராட்டம் என்னன்றது கரெக்டாக சொல்லுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமை கோயிலை திறக்கணுட்டு இவங்க நடத்தின போராட்டத்தை தவிர வேறு எதுக்காக மக்களை சந்தித்துக்கிறார்கள்? நம்ம ஊர் மக்களின் தன்மையை பற்றி பிஜேபி இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லைன்னு தான் நினைக்கிறேன். அத்திவரதர் எழுந்திரிச்சிட்டாருன்னா அங்கே போய் கேவலை நிற்போம் 6 மணி நேரம். இந்த போட்டு பெரியார் கட்சி கூட்டம் நடந்துச்சுன்னா அதையும் போய் வேடிக்கை பார்ப்போம். உங்களுக்கு கடவுளை வந்து நான் கும்பிட்டுக்கிறேன் சாமி, சாமிக்கும் அது எனக்கும் கடவுளுக்குமான உறவு.
நீ இந்த ஓட்டு கேட்க வரும்போது சாமி பேர் தூக்கிட்டு வராதுன்றத மக்கள் மீண்டும் ஒரு முறை பிஜேபிக்கு தெளிவாக வலியுறுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்குறேன். இந்த ஒத்த ஓட்டு விவரம் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் என்ன அவர் பிஜேபி ஆளே இல்லைன்னு சொல்ல வராங்களா? சரிங்க, பிஜேபி ஆள் இல்லை, திண்டுக்கல் இல்லை, இன்னும் இரண்டு மாவட்டங்களும் இதே மாதிரி ஒரு நாலோ அஞ்சோ கவுன்சிலர் போட்டு ஜெயிச்சிருக்காங்கல்ல, ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக கூட்டணியில் ஜெயிச்சிருக்காங்க, ஏழோ எட்டோ ஒரு சீட்டை ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றிய இது ஊரக கவுன்சிலர் சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வெற்றியை நீங்கள் ஏன் பிஜேபி கட்சியோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து இவருங்க வெற்றி பெற்றுள்ளான்னு நீங்கள் எதுக்கு போடுறீங்க? சரி, அவர்கள் கூற்றுப்படியை ஏற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துல பிஜேபி கட்சி சார்பாக அவர் போட்டியிடவில்லைன்னு சொல்கிறீங்க. சரி, அந்த தொகுதியில் போட்டியிட்டவர்களில் வேறு யார் கட்சி சின்னத்தில் போட்டியிட்டதுன்னு சொல்லுவோம். யார் போட்டிட்டது? எல்லாருமே சுயேட்சை சின்னத்தில் தான் நின்னாங்க. எல்லாருமே உள்ளாட்சி தேர்தலில் மோஸ்ட்லி அவங்கவுங்களுக்கான கட்சி சின்னங்கள் ஒதுக்கப்படுவதில்லை, எல்லாரும் தனித்தனி சின்னங்களில் தான் நிற்கிறார்கள் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நீ மட்டும் அவர் எங்கள் கட்சி கிடையாதுன்னு சொல்கிறீங்க? அவர் பிஜேபியின் இளைஞர் அணி துணை செயலாளரா இல்லையா? கோவை மாவட்டத்துக்கு பிஜேபி இளைஞர் அணி துணை செயலாளரா இல்லையா? யார்? ஒத்த ஓட்டு சிங்காரம். பிஜேபி கோவை மாவட்ட பிஜேபி இளைஞர் அணி துணை செயலாளரா இல்லையா? அவரே அதை சொல்றாரு, அண்ணாமலையும் அதை ஒத்துக்கிறாரு இல்லையா? ஆனா எங்க கட்சி சார்பா நாங்க வந்து அவரை நிக்க வைக்கலன்னா உங்க கூட்டணி கட்சி தானே, அங்க அதிமுக கேண்டிடேட் போடல. அப்ப நீங்க கூட்டணி இருந்தாங்கன்னா நீங்க கேண்டிடேட் போடணுமா இல்லையா? நீங்க அந்த மாதிரி கேண்டிடேட் போடாம விட்டு கொடுக்குறதுக்கு பெருந்தன்மையான கட்சியா பிஜேபி? ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது இப்படி பார்த்தா வெற்றி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, தோல்வி வந்து ஆமாம் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் இப்போ போய் அவங்க ட்விட்டரில் பாருங்கள் ஜோதி, ட்விட்டர் பிஜேபி தமிழ்நாடு ட்விட்டர் ஹேண்டில் போய் பாருங்கள். ஒரு அஞ்சாறு கவுன்சிலர் ஜெயிச்சாங்களா, அதெல்லாம் வந்து எங்களுடைய வெற்றின்னு போட்டிருக்காங்களா இல்லைன்னு பாருங்கள். அவங்களும் சுயேட்சை சின்னத்தில் தானே நின்னாங்க. ஒரு அண்ணாமலை வந்து நம்மளையெல்லாம் முட்டால் அவர் மட்டுமே அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு அவர் எங்கள் கட்சி கிடையாது, நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காரு. என்னென்னா அந்த ஒத்த ஓட்டு அவங்கள போட்டு உலுக்கி எடுத்துருச்சு. நேற்று முழுக்க இது வந்து தேசிய செய்தியாக ஆகிக்கொண்டிருக்கு. காலையில் மதியத்திலேருந்து நேற்று ட்ரெண்டிங் தெரியுங்களா? ஒத்த ஓட்டு பாஜக, சிங்கிள் ஓட்டு பிஜேபின்றது ட்ரெண்டிங்கு. நேஷனல் மீடியா ஸ்டோரிஸை கேரி பண்ணாங்க, ஹிந்தி மீடியா கேரி பண்ணாங்க. நீங்கள் தானேங்க சொல்கிறீங்க மோடி பின்னால் தமிழகம் அணிவகுத்து நிற்கிறது அப்படின்ட்டுலாம் பயங்கரமாக டயலாக் விட்டுட்டு ஒரு ஓட்டு வாங்கினா கொஞ்சம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அவருக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க. அது ஒருவேளை வந்து அவர் சொல்கிறதுல ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம் நம்ம. என்னன்னா ஒருவேளை பிஜேபின்னு சொல்லி தான் இந்த ஒத்த ஓட்டு விழுந்திருக்காது.